ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் குழந்தைங்க ஜெல்லி கேட்டாங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க அதுக்கு நான் மூணு பீட்ரூட் எடுத்துருக்கேன் அதை தோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கிண்ண வச்சிடலாங்க அதில் ஒரு கப் அளவு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பீட்ரூட் ஜூஸ் நல்லா கொதிக்குதுங்க இது கூடவே முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிட்டோங்க பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு திக்காக இருக்குது இப்போது இதில் அகர் அகர் பவுடரை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுலாம் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ ரெண்டு சின்ன தட்டு எடுத்துருக்கேன் அதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இது அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு கையில் ஒட்டவே இல்லை ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம மாத்திக்கலாம் ஓரெல்லாம் நல்லா கீறி விட்டுலாம் நம்ம லேசாக போதே அது அழகாக வந்துடுச்சிங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் குழந்தைங்க ஜெல்லி கேட்கும்போது நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஒரு ஹெல்த்தியாக நம்ம வெஜிடபிளை வச்சு இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நம்ம ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ கட் பண்ணியாச்சு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த பீட்ரூட் ஜெல்லியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்